என்ன விஷயத்தை விவாதிக்க போகிறது அப்படின்னு சொன்னா, அம்மா பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் சொல்லுவாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாலே ரொம்ப பாப்புலர் கூட வார்த்தை உண்டு. அப்படின்னா அம்மா பேச்சு கேட்கறவங்க ஒன்லைன்ல அதை வச்சுக்கலாம், அடிப்படையில இண்டிபெண்டா சிந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸ் உண்டு. பேரெல்லாம் ஒரு எமோஷனல் ஆர்டர் இருப்பாங்க. இப்ப இந்த காலம் மாறி 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 கொஞ்சம் பார்த்தா அம்மா பிள்ளைகள் போய் அம்மா பெண்கள் அப்படின்னு இப்பெல்லாம் நியூக்ளியர் தனி கொடுத்துருக்கல இருந்தாலும் கூட அம்மாட்டே இன்ஸ்ட்ரக்ஷன், அம்மாட்டே அட்வைஸ், அம்மா சொல்றது அப்படியே கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுமை வெளியில இருக்கிறத பார்க்க முடியுது. சோ அப்ப ஆண்கள் தரப்புல என்ன ஆகுதுன்னா, அம்மா பொண்ணாக இருக்கிறாள் இவருடைய மனைவி, அது எனக்கு துயரமாகவும் துன்பமாகவும் கஷ்டமாகவும் இருக்கு, குடும்பத்தை சரியா நடத்த முடியாதுங்கிற மாதிரியான ஒரு கவலை அவர்களிடம் இருக்கு. இன்றைக்கு அதைத்தான் நீ எல்லாம் விசாரிக்க வருகிறது. என்ன பார்த்தா இந்த பக்கம் ஒரு நம்மட்டு திருப்பு அந்த பொண்ணு நான் சுத்தி வச்சு பேச வரல நேரா வர இத கூட அம்மாட்ட தானே கேட்டு செய்யறான். எனக்கு கஷ்டமா இருக்கு. எது மைக்குள்ள காலையில டிஃபனே அப்படிதான் ஆரம்பிக்கும். சோ அந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க அம்மா கேட்டுதான் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம கேட்டா தப்பு, நம்ம அம்மா கேட்டா கணக்கே கிடையாது. மூணு பேருமே எல்லாருமே ஃபேமிலியா இருக்கும் போது அவங்க வந்து எப்படின்னா அப்படின்னா அந்த அக்கா நம்மளுக்கு புரியாது, அவங்களுக்கு மட்டும் புரியும். அதான் அவங்க சொல்றாங்களா அடுத்த முறை ரொம்ப சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்கும். சோ அவங்க வந்து அப்படின்னு வாங்க உடனே அவங்க சொல்லுவாங்க அடுத்த முறை வரும்போது ஃபார்மல்ல வாங்க. காலையில டிஃபன் மட்டும் இல்ல, நீங்க டிராக்ஸ் போறதா இல்லையா டிஃபன் கூட அம்மாவை தான் கேட்டு செய்வீங்க. எனக்கே புரியல, நான் எங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்கணுமோ இல்ல இப்ப நான் யார கேட்டு நீங்க பதில் சொல்ல எனக்கே தெரியல. தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி என் மிஸ்ஸ நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேரை நான் பாத்துக்கிறாங்க. தம்பி அடுத்து நீங்க குழம்பு கட்சி பேசுறேன் இல்ல குழம்புதான் போறேன்.
தான் மனைவி செய்யறாங்க. அது என்ன, ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, நான் ஒரு ஷர்ட் போட்டிருப்பேன், அப்புறம் ரெண்டு பேர் பேசுவாங்க, போவாங்க, இதுனா இது போட்டுக்கோ. இப்போ நம்ம வீட்டுல போனா எல்லாரும் சொல்றதும் எல்லாரோட ஒப்பீனியனும் முக்கியம் இல்ல சார். மாமியார் சொல்லிடுவாங்க. போயிருக்க எனக்கு அந்த நேரத்துல அம்மா சொல்றாங்க, எங்கம்மா நான் அவரு வர சொல்லுமா அப்படின்னு, நான் அவரு பிரியாணி சாப்பிட போயிருக்கேன்டா. இதெல்லாம் சாப்பிட தப்பு இல்லையா? அப்பட்டு விடுவது அம்மா நார்மலா சொல்ல மாட்டாங்க. அதுவும் அந்த டேஸ்ல ஃபுல்ல பதத்தத்துல கனவுல கேக்குறப்ப இந்த மாதிரி சொல்லுவாங்க, கீழே டாக்டர் பேசிட்டு இருக்காரு, இந்த வந்துருவான்னு சொல்லலாம், இல்ல நான் தான் அவர் போய் ஏதாவது சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன், போய் சாப்பிட போயிருக்காருன்னு சொல்லலாம். ஓ புருஷன் பிரியாணி செய்ய போயிருக்கு. சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றது, அவ யாருக்கிட்டயாவது இப்ப ஒருத்தவங்க வராங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க,
லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவளுக்கு தெரியாமையே அவ வந்து அவங்க மாம்ஸ் லிட்டில் சோல்ஜர். சோ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில எழுந்தோடன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன், அவர் எழுந்துட்டாரு, பால் பேக்கெட் போட்டாங்க, இனிமேதான் சமைக்கலான் இருக்கேன், என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரிலாம் போவோம். நானும் இந்த அஞ்சு தேவ மாப்பிள்ள நானும் தண்ணி கொடுக்குறோம்னா சார் பை தேர்வு தள்ளி தான் இருக்கும். மாவு காய்கறி அவங்க வீட்டுல எல்லாமே ஏன் தெரு முனையில இருக்கு சார் காய்கறி கடை, ஏன் வாங்கக்கூடாதுன்னு கேட்டா எங்க வீட்டுக்கு வர காய்கறி தான் ஃப்ரெஷ்ஷா காய் கொடுக்கணும் சார், இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வீங்க. நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு தலைவர், உங்க அம்மா எந்த குடும்பத்துக்கு தலைவியா இருக்கீங்க இல்லையா? நம்ம
நீண்ட ஆயுள் சன்லாண்ட்ல அதிக பிரச்சனை இல்ல, கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்ல. நீ இந்த சொத்துக்கள் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்க சன்லாண்ட் சன்ஃபிளவர் ஆயில் மாறுங்க. ஆரோக்கியமான ஆயுள் பிசுபிசுப்பு இல்லாத ஆயுள் ரெண்டு பேரும் என்ன சமைச்சா நீண்ட ஆயுள் சன்லாண்ட்ல அதிக பிரச்சனை இல்ல, கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்ல. நீ இந்த சொத்துக்கள் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்க பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் சன்ஃபிளவர்